அப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் வருவேன். இங்கேயே வந்து செய்ய போயிட்டு அங்க ஒரு நாள் இருந்துட்டு அங்கிருந்து வேன் பிடிச்சு நாளைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். நாங்கள் கொடைக்கானலில் 4 days இருந்தோம். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. இன்றைக்கி மண்டே என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கார் பார்க்குக்கு மேலே ரெடியாக வந்துருச்சு பாருங்கள். வெளியில் நானும் எங்கள் நாத்தனாரும் சாப்பிட்டுட்ருக்கோம். அன்றைக்கி அரிசி உப்மாவும் பாசிப்பருப்பு சாம்பாரும் தான் செஞ்சுருந்தோம். அதுதான் பாருங்கள் இருக்குது. அங்கேயே நாங்கள் வந்து குக்கர்லேயே செஞ்சுக்கிட்டோம். நல்லா டேஸ்ட்டாகவும் குளிருக்கு நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டு மேலே நின்று ஒரு வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டோம். சரி, போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறச்சி எடுத்துக்கணும். எனக்கு பின்னாடி ரெக்டாங்கிளாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து மாடிப்படி. அது வழியாக கீழே இறங்கி தான் கார் பார்க்குக்கு போனோம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பிரையன் பார்க் தான் போனோம். ஏன்னா மறுநாள் வந்து ஃப்ளவர் ஷோங்கவும் பிரையன் பார்க்கை சரி விட்டுட்டு ரோஸ் கார்டனுக்கு போனோம். அங்கே பாருங்கள், பெருவியன் லில்லியா, இது சூப்பராக இருந்தது. அதுவும் ரெண்டு கலரும் வரிசை வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு பெஞ்ச் வேற போட்டு வச்சுருந்தாங்க. ரெண்டு பக்கமும் அந்த பெருவியன் லில்லி வச்சுட்டு நடுவில் பெஞ்சு, அதில் ஃபோட்டோ எடுத்துக்கிறதே ரொம்ப அழகாக இருந்தது. நானும் எங்கள் நாத்தனாரும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், இது சென்னையில் வருமானு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கார்டனில் நிறைய ரோஸ் நட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சிலது நிறைய பூத்திருந்தது, ஒரு சிலது வந்து அப்போ தான் மொட்டாக இருந்தது. இதெல்லாமே ரோஸ் செடிகள் தான். இப்போ வந்து தனியாகவே ரோஸ் கார்டன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது பெரிய இடம். நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம்தான் சுற்றி பார்த்தோம். ரொம்ப மேலே அப்படியெல்லாம் இருந்தது. கார் பார்க்கை விட்டு அந்த கார்டனுக்குள்ளே வர்றதே பெரிய இடமா நடந்து வர வேண்டியிருந்தது. அங்கே மேடு பள்ளமாக இருக்கிறதுனால நடக்கிறது எல்லாம் ரொம்ப ஈஸியாக இல்லை, மூச்சு வாங்கிச்சு. அதனால் கொஞ்சம் அப்படியே பார்த்தோம். அப்புறம் அங்கேயே பக்கத்தில் வந்து அவங்களே இது கவர்மெண்ட்டோடதுனால செடிகளும் விற்றாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். இந்த பூ செடி நான் முதல்ல எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன், இப்போ இல்லை, அதனால் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். நிறைய செடிகள் இருந்தது, ஆனால் எங்கள் நான் ரொம்ப நிறையெல்லாம் ஒன்றும் வாங்கலை, சும்மா பார்த்தோம். ரேர் வெரைட்டி இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி செடிகள் வந்து நமக்கு சென்னையில் வளராது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி, அப்படியே என்னென்ன இருக்குது, எங்களுக்கு தான் செடிகள் மேலே ரொம்ப ஆசை இல்லையா, அதனால் என்னென்ன செடி வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அங்கே ஷேட் நெட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் வளர்த்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மறுநாள் வந்து ஃப்ளவர் ஷோங்கிறதுனால இவங்க அழகாக வளர்த்து பூச்செடிகள்ஸும் வேறு இடத்துல வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஏற்றி அங்கே கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தோம். இங்கே அவ்வளோவுக்கு ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அழகாக ஒன்றும் செடிகள் இல்லை. இது வந்து டேபிள் ரோஸு. இது வந்து போன தடவையே நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் ஒன்று கூட வளரலை, பூக்கலை. அதனால் சும்மா மாத்திரம் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் போட்டு அதுக்குள்ளே தான் வந்து செடிகளை வளர்க்குறாங்க. ஷேட் நெட் அது ஒரு வீடு மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு ஒன்றும் ரொம்ப வாங்கலை. திரும்பி ஏறி வந்துட்டோம். வந்து அப்படியே வந்தோன்னா அங்கே பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு காலேஜில் படித்தா, அவளை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் வந்து அவளும் சென்னையில் தான் இருக்கா. அவள் பொண்ணு எல்லாரோடையும் சேர்ந்து கொடைக்கானல் வந்ததாக சொன்னாள். அவளும் வந்து ஒரு 3 days அங்கே இருக்கிறதா. அவள் என்னை பார்த்ததும் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவள் பேர் வந்து ஃபாத்திமா. அவள் ஃபேமிலியாக வந்திருந்தா. இதெல்லாம் வந்து அவளுடைய மகள் மருமகள் எல்லாருமே சேர்ந்து வந்திருந்தாங்க. பேரன் பேத்தி எல்லாருமே நல்லா எல்லாருமே பேசினாங்க. என்னோடய சேனலை பார்ப்போம் அப்படின்னா அவங்க பொண்ணு சொன்னால், நல்லா இருக்கு ஆண்டி, உங்கள் சேனல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. இது வந்து அவளோட பேத்தி, இந்த ரெட் டிஷர்ட் பேரன். எல்லாரையும் அப்படி அவளுக்கு என்ன பார்த்ததில் சந்தோஷம், எனக்கு அவளை பார்த்ததில் சந்தோஷம். அவள் வந்து
கொஞ்சம் சின்ன வயசில் பார்த்ததுனால எனக்கு சரியாக கூட அடையாளம் அவளை தெரியல. அப்புறம்தான் அவள் பார்த்துட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நல்லா பேசினா. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பேசிட்டு அவள் வந்து நாளைக்கு தான் நானும் சென்னைக்கு போகிறேன்னு சொன்னாள். அப்புறம் பார்த்து முடித்து அந்த இதெல்லாம் ரோஸ் கார்டனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். சாயந்தரம் தான் வந்து ஷாப்பிங் எல்லாம் போனோம். அந்த ஆஸ்டோரியா ஹோட்டல் பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இந்த மாதிரி சாக்லேட் கடைகள்லாம் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் சரி சும்மா என்ன பண்ணுறது அப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் இருந்தது, அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாமே இருந்தது, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் டீ எல்லாமே, அப்புறம் நிறைய இந்த அது நாக்ஸ் ஆயில், அப்புறம் வந்து யூக்லிப்டஸ் ஆயிலு, அது இது இல்லாத ஐட்டமே இல்லை. நமக்கு எல்லாமே இங்கேயே கிடைக்குது, சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் அவங்க சொன்னாங்க எல்லாமே வெளியிலேருந்து வர்றது தான், சில சில ஐட்டம்ஸ் தான் இங்கே கொடைக்கானலில் உள்ளது அப்படின்னு அந்த பையன் கரெக்டாக சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அங்கே அவங்களே பண்ணுறாங்க இல்லையா. இந்த மாதிரி குளிர் ஊர்களில் வந்து நிறைய இந்த மாதிரி சாக்லேட்ஸ் விற்பாங்க, அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். அப்புறம் சரி அப்படி பார்த்தோம். பார்த்துட்டு நாங்களும் கொஞ்சம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் அங்கே வாங்கினோம். கொஞ்சம் ஸ்பைசஸும் நான் வந்து கொஞ்சம் வாங்கினேன். இதெல்லாமும் வந்து சாக்லேட் தான் பாருங்கள், அவங்களே வந்து நட்ஸ் போட்டு விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம நார்த்த முட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரஞ்சு முட்டை, அது எல்லாமே இருந்தது. இப்போ திரும்பவும் நம்ம பழையது எல்லாமே திரும்ப வருது. முன்னாடியெலாம் ஊருக்கு போகிறச்ச நார்த்த முட்டையெல்லாம் சாப்பிடுவோம், இதே வந்து அவங்களே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பாக்ஸு 200 or 250 போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேயே 250 grams 200 or 150 சொன்னாங்க. ஒரு ஒரு இது அசார்ட்டட், நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுன்னு. இதெல்லாம் வந்து பாடி வாஷு, அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் என்னென்னமோ இருந்தது, நிறையா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் கீழையும் சாக்லேட்ஸ் தான், மேலேயும் ஏதோ ஆரஞ்சு கலர் போட்டு கொக்கோ போட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. கொஞ்சம் சிலதே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் தனியாகவும் கொஞ்சம் வாங்கிட்டோம். அவங்க வந்து ஏதோ சென்ட்ரல் ஏதோ ஃபில் பண்ணி ஒரு சாக்லேட் வச்சுருந்தாங்க, அப்புறம் அதுவும் வாங்கிட்டு வந்தோம். என் பையன்தான் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். ஜுஜுப்ஸ் ஜூஸ், இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, மார்ஷ்மேலோ. இதெல்லாம் இது என்னதுன்னு தெரியல பாருங்கள். இது எல்லாமே கலர் கலராக, இப்போ வந்து ஏதோ ஸ்டோன்ஸ் மாதிரிலாம் சாக்லேட்ஸ் இருக்குது, அது கூட நல்லா தான் இருக்குது. நாங்கள் துபாயில் வாங்கி சாப்பிட்டோம். இதெல்லாம் பர்ஃப்யூம்ஸு, ஆயிலு, க்ளவ் ஆயில் எல்லாமே இருந்தது. இது ரோஸ் மேரி ஆயில், அந்த மாதிரி நிறைய இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே ஆயில் தான். அப்புறம் இதை வந்து பக்கத்தில் வந்து பர்ஃப்யூமும் இருந்தது, அதுவும் நம்ம வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ்யூ ஸ்பைசஸ் எல்லாம் நிறையா இருந்தது. நான் வந்து இதெல்லாம் ப்ரூன்ஸு, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ட்ரை, அதாவது காஞ்சது ட்ரை பண்ணது, நம்ம பேரிச்சப்பழம் மாதிரி ஸ்ட்ராபெரி, ப்ரூன்ஸு, அப்புறம் ப்ளூபெரி எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து தான் வாங்கி நாங்கள் ரீபேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நான் ஸ்ட்ராபெரியெலாம் வாங்கல, செர்ரி மாத்திரம் வாங்கிட்டேன். சாக்லேட்டை தான் சுற்றி சுற்றி பார்க்க பார்க்க அழகாக இருந்தது. அது கடையும் ரொம்ப பெருசாக இருந்தது, அது அஸ்டோரியா ஹோட்டலுக்கு ரெண்டு கடை தள்ளி இருந்தது. இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இதில் ஃபுல்லுமே நிறைய கடைகள் இருந்தது. இங்கே பார்க்குறதெல்லாம் பர்ஃப்யூம்ஸு, நிறைய இந்த மாதிரி சாக்லேட்டு, அப்புறம் வந்து உட்டன் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி நிறைய கடைகள் பக்கத்தில் இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா இந்த கடைகள் எல்லாம் பாருங்கள், வாங்குகிறோமோ இல்லையோ சும்மா நம்ம டைம் பாஸ்க்கு போய் என்னென்ன இருக்குது, இந்த கடைகள் என்னென்ன விற்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கினேன். ஜாதிக்காய் வாங்கினேன், ஜாதி பத்திரி வாங்கினேன், அன்னாசி பூ, அப்புறம் செர்ரி, அப்புறம் அந்த சாக்லேட்ஸ் ரெண்டு, இது அவங்களே பேக் பண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க அது ஒன்றும், அப்புறம் நாங்களே ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கினோம் அதுவும் வாங்கினோம். வாங்கிட்டு
எல்லாமே வந்து நல்லா இருந்தது குவாலிட்டி. பக்கத்தில் வந்தேன்னா மெல்டீஸ்னு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்தது, அங்கே போனோம். இந்த கடைக்கு பக்கத்துலேயே தான் அதுவும், அதில் வந்து சாக்லேட்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் எப்படி சாக்லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த கடைக்குள்ளே. அங்கே பாருங்கள், ஒருத்தர் சாக்லேட் பண்ணிகிட்டே இருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கடை சாக்லேட்டை விட இந்த கடை சாக்லேட்டு. இவங்க வந்து அப்படியே நல்ல கொக்கோ பவுடரை வச்சு உருக்கி அந்த மாதிரி தான் சாக்லேட் பண்ணுறதா சொன்னாங்க. பாருங்கள், அவர் எடுத்து அந்த ட்ரேயில் ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாரை வாங்கி உருக்கி அப்படியே சாக்லேட் பண்ணிடுறாங்க. இவங்க தான் வந்து ஏதோ மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதில் கொக்கோலாம் போட்டு பண்ணுறதா சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஆல்மண்ட் சாக்லேட்டு. இது பாருங்கள், எக்ஸஸ் அந்த சாக்லேட்டெல்லாம் ஊற்றிட்டு அதில் வந்து ஆல்மண்ட் போடுவார். ஒன் ஒன்லேயும் அந்த ரவுண்ட் ரவுண்டு குட்டி குட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆல்மண்ட் சாக்லேட்டு. இங்கே வந்து சூப்பராக இருந்தது, டேஸ்ட் பண்ணோம் சாக்லேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அங்கேயே கொஞ்சம் நிறைய சாக்லேட் வாங்கிட்டோம். அப்புறம் சரின்னு இங்கேயும் கொஞ்சம் வாங்கினோம். பாருங்கள், இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆல்மண்ட் போட்டு ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ணி போட்டுட்டு திரும்பவும் வந்து சாக்லேட்டை மேலே போட்டுருவாங்க. அப்போ வந்து அந்த ஆல்மண்ட் உள்ளே இருக்கும் சாக்லேட் கோட்டிங்கோட. இங்கே எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பிளேட்ஸ்லாம் இருக்குது, இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆல்மண்ட், ஹேசல்நட் அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே டிஸ்பிளேலேயும் நிறைய சாக்லேட்ஸு, மேங்கோ, பட்டர்ஸ்காட்சு, ஆரஞ்சு எல்லாம். நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரியும் ஹேசல்நட்டும் வாங்கினோம். என் பையன் வந்து காஃபி சாக்லேட் வாங்கினான். ரொம்ப நல்லாயிருக்கு, போனீங்கன்னா இங்கேயும் சாக்லேட் வாங்குங்க. இதுவும் வந்து இந்த அஸ்டோரியா பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தான் இருக்குது இந்த சாக்லேட் கடையெல்லாம். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கடை சாக்லேட்டை விட இங்கே டேஸ்ட் நல்லா இருந்தது. பாருங்கள், நல்லா ஃபில் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இதை வந்து அங்கே ஒரு ஃப்ரீசர் மாதிரி வச்சுருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ரீசருக்குள்ளே வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க, அது நல்லா சாக்லேட்டாக வந்துடுது. நிறைய மோல்டு வச்சுருக்காங்க பாருங்கள், விதவிதமாக விதவிதமான ஷேப்பில் இருந்தது. இப்போ அடுத்த ட்ரேயே ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இங்கே சாக்லேட்லாம் பார்த்து, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனாலே கண்டிப்பாக சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது இங்கே வந்து லாலிபாப்லாம் கூட வச்சுருந்தாங்க பாருங்கள், இருக்குது, எல்லாமே இருந்தது. ஒயிட் சாக்லேட்டு, அப்புறம் பிளெயின் ஒயிட் மில்க் சாக்லேட்டும் இருந்தது, அப்புறம் கொக்கோ சேர்ந்த சாக்லேட்டும் இருந்தது. இதெல்லாமும் நல்லா டிஸ்பிளேயும் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அவங்கள விட ரேட் அதிகம்தான் இங்கே சாக்லேட்டுனால். அந்த அளவுக்கு இங்கே குவாலிட்டியும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. பாருங்கள், எவ்வளோ விதவிதமாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பக்கத்துலேயே ஹெர்பி ஓர் அப்படிங்கிற ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்களையும் பார்த்தேன், ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. பார்த்துட்டு அங்கேயே நைட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். ஏன்னா நைட்டு மாத்திரம் வெளியில் தான் சாப்பிட்டோம், காலையிலையும் மத்தியானமும் வீட்டில் செஞ்சுக்கிட்டோம். நைட்டெல்லாம் வெளியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ஸ்லேயே போய் சாப்பிட்டு வந்தோம். நல்லாயிருக்கு, நீங்களும் போனால் அங்கே சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் வெளியில் எவ்வளோ டிராஃபிக்கு, அப்படியே கார் பார்க்கிங்க்கு போகிறதுக்கே அவ்வளோ டிராஃபிக் இருந்தது. அது சீசன் டைம்ங்கிறதுனால ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. அப்புறம் நாங்கள் எங்கள் காரில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.